நினைப்பதோ உணர்ச்சி வசப்படுவதோ அல்ல ஆன்ம ஞானம் உணர்வது. திருப்பியும் கேள்வியை படிக்கிறேன். நினைப்பதோ உணர்ச்சி வசப்படுவதோ அல்ல ஆன்ம ஞானம், அது உணரப்பட வேண்டியது. எப்படி வந்து இந்த நினைத்தல் உணர்ச்சி வசப்படுதல் அப்புறம் உணருதல் வேறு வேறா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தல் வந்து நினைத்தலும் மறத்தலும் நம்மளுடைய மனத்தின் தொழில், தொழில். அந்த தொழில நானா நம்ம உடம்ப சத்தியமா நினைக்கிறதுனால சிக்கிக்கிட்டோம். இப்படி நினைக்கிறவன் யாரா, அதுலயே மறந்து போறவன் யாரா அப்படின்னு பார்த்தா, அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டான். எல்லாம் அந்த நினைப்பு வார்த்தை, அப்புறம் அனுபவ உணர்ச்சி நினைப்பு, மறப்போம் அதே போல தான். அனுபவ உணர்ச்சி என்னையும் மறந்தேன் மறந்தேன் மறந்தேன்னு எங்க எங்க தேடுறோம், ஆக்சுவலா உள்ள தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க வச்சேன்னு தெரியல சாவியே, லிஸ்ட்ல 10 ஐட்டம் போட்டு வந்தேன், 4 ஐட்டம் என்ன என்ன மறந்து போச்சு, இப்படி இப்படின்லாம். பரீட்சைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் மறத்தல். சோ நினைத்தல் மறத்தல்லாம் மனத்தினுடைய தொழிலாக இருக்கிறது. மனமாக இருப்பதும் அகந்தை. அப்புறம் புத்தி வந்து உணர்ச்சி மயமா இருக்கு, இதுக்கு சப்ளை பண்றது. ஃபர்ஸ்ட் அகந்தை வந்து என்ன பண்ணுது, எனக்கு இது வேணும், ஐயோ இது வந்து பிரச்சனை, இது எனக்கு வேண்டாம், நல்லது கெட்டது அப்படின்னு உணர்ச்சிகள்ல தன்னை கூறு போட்டு வச்சிருக்கு. எல்லாருக்குமே நல்லது வேணும், எல்லாருக்குமே பணம் வேணும், எல்லாருக்குமே மேன்மை வேணும், எல்லாருக்குமே மதிப்பு வேணும், எல்லாருக்குமே கௌரவம் வேணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் நல்லதும், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் கெட்டதும். இதுக்குள்ள எப்படி வந்து சண்டை வரலாம், எல்லாருக்குமே நல்லது வேணும்னா அவனும் நல்லது வேணும்ன்றோம், என்னான் நல்லது வேணும்ன்றோம், அதுக்குள்ளே போட்டாப்பட்டு எப்படி வரலாம், அதை கொண்டு வருவதுதான் வந்து நான் பாவம். அவனுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன, தன்னை உடம்பளவா பிரிச்சுட்டாலே கம்ப்ளீட்டா ஆட்டமே பொய்யாட்டம் ஆயிடுது, வாழ்க்கையே அனர்த்தம் ஆயிடுது. அதனால்தான் தனி மனிதர்கள்ல இருந்து குடும்பம், குடும்பமாக தேசங்கள்ல பிரிவினை எல்லாத்துலயும் காத்தால எழுந்ததுல இருந்து உலக பொருட்கள் இவ்வளவுதாங்க உடைமைகள், இதுல தான் நம்ம பிரிச்சுக்கணும், இதுல தான் வாழணும். ஆனா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கே போராட்டம் இன்னும் முடியல, முடிஞ்ச பாடு இல்ல. அவ்வளவு சொபிஸ்டிகேஷன் வந்தாச்சு, எவ்வளவோ டிஸ்கவரிஸ் வந்தாச்சு, ஏன் வந்திருக்கு, எல்லாம் உணர்ச்சி நினைப்பு லெவல்குள்ளேயே ஆன்மீகத்தையே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு ஆன்மீக, அது ஆன்மீகன்னு சொல்லக்கூடாது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அது எங்க சம்பந்தப்பட்டிருக்கு, நேர ஆழுறக்கம்பா. தூங்கும்போது என்னப்பா உணர்ச்சி உனக்கு, தூங்கிட்டு இருக்கிற உணர்ச்சி கூட இல்லப்பா, தூங்குபவனாக ஒரு உயிர் திருப்பவன் கூட அங்க இல்லப்பா, அங்க அடுத்த நாளைக்கு பிளான் பண்றவன் இல்லப்பா, யாருமே இல்லப்பா, போட்டி போடுவன் இல்லை, எவனும் இல்லையா. சோ அது வந்து உணர்வு மையம், பேரறிவு மையம், பேரிருப்பு மையம், வடிவம் பெறாத, உலகமே இல்லாத, பிரபஞ்சமே இல்லாத, எந்த போட்டியும் பொறாமையும் எதுவும் அற்ற, தனி அகந்தையற்ற, தியானம்லாம் செய்ய வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படியே சொரூபமயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சொரூபமயமா இருக்கிறதுக்கு இங்க நம்ம சும்மா இருந்துதான் பண்ணணும்ன்றதுக்கோசம் நம்ம என்ன பண்றோம், அது உணர்வு. மனத்துல பண்ண வருது அறிதல் தெரிதல் மூலமாக, புத்தியில புரிதல் மூலமாக என்ன பண்றோம், நினைப்பு மறப்புன்றதுலயே வாழ்க்கை ஓடுறது. நினைப்பு மறப்பு தான் ஒருத்தனுடைய வாழ்வு, அவன்னு சொன்னாலே அவனுடைய நினைப்பு மறப்பு. அவன் எவ்வளவுனா புரிஞ்சவனா இருக்கட்டும், அதுவும் நினைப்பு மறப்பு காட்பட்டது. அவன் எவ்வளவு அறிஞ்சவனா இருக்கட்டும், எவ்வளவு தெரிஞ்சவனா இருக்கட்டும், நினைப்பு மறப்பு. இது பொய்க்கூத்து, இது இல்லவே இல்லை. நேரடியாக உணரப்படணும், எங்க அங்க இருக்கு, உணர்வு மையமாகவே இருக்கிற இது எல்லாம் அடங்கணும். அதுக்குதான் சும்மா இருக்கணும், உள்ள திரும்பி காத்தால ஒரு மணி நேரம் சும்மா இருக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு தியானம் இல்லாமல் நைட்டு ஒரு மணி நேரம் படுத்து போறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கணும். மற்றபடி 24/7 இருக்கணும். குழந்தைகள் கூட பண்ணலாம், 10-14, காத்தால 1/2 hour, நைட்டு 1/2 hour, பெரியவங்களோட அட்வைஸ் பிரகாரம் சும்மா சும்மா சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு உட்கார, அவ்வளோ தான், அரை மணி நேரம் உட்கார், அப்புறம் போய் விளையாடு, அப்புறம் போய் படி, என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி விடுங்க. 14 வயசு குழந்தை வரைக்கும் இவ்வளவுதான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய கொடுத்துருக்கு வீடியோஸு, எல்லாத்தையும் வளைய வாங்கும், நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கிக்கோங்க, அப்புறம் குழந்தைகளையும் அதில் ஈடுபடுத்துங்க. ஒவ்வொரு குடும்பமும் அகந்தை, புத்தி, மனம், பழைய பதிவுகள், பெரிய பிரபஞ்சமான ஹார்ட் டிஸ்காக இருக்கு, அப்புறம் ஆழ்ந்த உறக்கம், சொரூபம், தனியாக கடவுள்னு வெளில கிடையாது, நாமே அந்த சொரூபம். ஸோ எல்லா வேதங்களும் அறவே முடியணும்னா நம்ம ஆன்ம ஞானம் அடையணும், அதற்காகத்தான் இது கொடுக்கப்படுகிறது. அடுத்த கேள்வியில் அடுத்த சசங்கத்தில் சந்திப்போம்.